Hello, dear students. This is Maxon. Now I will teach about tenth mathematics chapter number five, exercise five point two, question number fourteen. P Q R S is a rhombus. Its diagonals P R and Q S intersect at the point M and satisfy Q S equal to two P R. If the coordinates of S and M, the S point one comma one and the M point two comma minus one, respectively. Find the coordinate of ஸோ என்ன கிவன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிக்யூஆர்எஸ் என்ற ஒரு ரோம்பஸ் கிவன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரோம்பஸில் பிஆர் அண்டு என்றது டயகனல் ஸோ இந்த டூ டயகனல் இன்டர்செக்ட் பண்ணும்போது மிட் பாயிண்ட் கிடைச்சிருக்கு அந்த மிட் பாயிண்ட்டு எம்முன்னு எடுக்கட்டும் ஸோ இது இந்த ரோம்பஸ் எது எந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கு அப்படின்னா கியூஎஸ் ஈக்குவல் டு டூ பிஆர் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு ஸோ இந்த பாயிண்ட்ஸில் எஸ் அண்ட் எம் பாயிண்ட் கிவன் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பி பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகே நாவ் வாட் இஸ் எ கிவன் டயக்ராம் ரோம்பஸ் பிக்யூஆர்எஸ் நான் ரோம்பஸ் டயக்ராம ட்ரா பண்ண போகிறேன் ஸோ ஜென்ரலாகவே உங்களுக்கு ரோம்பஸ் டயக்ராம் தெரிஞ்சுருக்கணும் இது ரோம்பஸ் டயக்ராம் ஸோ என்ன இருக்குது டயகனல்ஸ் இருக்குது ஸோ டயகனல்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன் இதில் மிட் பாயிண்ட்டு எம்முன்னு சொல்லியாச்சு நெக்ஸ்ட் இதுக்கு நேம் அப்ளை பண்ணிடலாம் டயகனல்ஸ் அவனே கொடுத்துருக்கான் பிஆர்

மைனஸ் ஒன் டன் ஸோ இதிலருந்து நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும் பி பாயிண்ட் ஸோ பி பாயிண்ட் இங்கே இருக்குது இதை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அண்டர்ஸ்டாண்டா எஸ் ஸோ டயக்ராம் டயகானல்ஸ் வித் மிட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னதுனால ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்மால் கான்செப்ட் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இது ஏ இது பி இது சின்னு வச்சுப்போம் ஸோ மிட் பாயிண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னாவே சென்டர் ஏ டு சி இஸ் ஈக்குவல் டு பி டுசி மிட் பாயிண்ட் அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த டூ டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ அதே தான் இங்கேயும் பி டு எம் இஸ் ஈக்குவல் டு எம் டூ ஆர் கண்டிஷன் புரியுதா எஸ் நெக்ஸ்ட்டு இந்த ஆரிஜண்டல் லைன்க்கு எப்படி ரைட் பண்ணுவீங்க எஸ் டு எம் இஸ் ஈக்குவல் டு எம் டு க்யூ புரியுதா எஸ் ஓகே ஸோ நமக்கு இந்த பீன்ற பாயிண்ட்ஸ் வேணும் ஸோ அதனால் நம்மளுக்கு ஒன் லைன் வெர்டிகல் லைன் இல்லை ஆரிஜாண்டல் லைன் ஏதாச்சும் ஒரு லைன் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும் இப்போ எஸ் இருக்குது க்யூ இல்லை பி க்யூ ரெண்டுமே இல்லை இப்போ இந்த லைனில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது எஸ் க்யூ எஸ் என்ற பாயிண்ட் கிவன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட் இல்லை ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எக்ஸ் டூ ஒய் டூ நாம் அசியூம் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எஸ்ஸுக்கும் கியூக்கும் மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிடும் ஓகே ஸோ நான் என்னென்ன கிவெண்ட் பண்ணியிருக்காங்க அதை ரைட் எ ரோம்பஸ் த நெக்ஸ்ட் ஒன் பிஆர் அண்டு எஸ்கியூ ஒட்ஸ் இஸ் அ டயகனல் ஸோ ரைட் பண்ணலாம் டயகனல்ஸ் பிஆர் அண்ட் கியூஎஸ் இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுது மீட் ஆட் எங்கே மீட் ஆகிருக்கு எம்மில் மீட் ஆகிருக்கு ஓகே ஸோ நான் எந்த லைன் செலக்ட் பண்ணியிருக்கோம் எஸ் டு க்யூ இதுக்கு நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்ம்லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டு கிடச்சிருவோன்னு சொல்லியிருக்கேன் ஸோ யூஸ் பண்ணலாம் மிட் பாயிண்ட் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் எஸ்கியூ ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்ம்ல ஆல்ரெடி தெரியும் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் எஸ்க்யூ ஸோ எஸ்கியூங்கிருக்கு இந்த எஸ்கியூன்ற லைனுக்கு ஆல்ரெடி மிட் பாயிண்ட் கிவன் பண்ணியிருக்காங்க என்ன எம் ஸோ எம்ன்ற பாயிண்ட்டு டூ கம்மா மைனஸ் ஒன் அண்ட் தட் இஸ் ஈக்வல்ஸ் டூ ஒன்முறைன்னு ஃபார்ம்ல ரேட் பண்ணுங்கள் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ அண்ட் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ எந்த லைனுக்கு மிட் பாயிண்ட் இருக்கீங்க எஸ் அண்டு க்யூ ஸோ ஐ வில் ரைட் பாயிண்ட்ஸ் எஸ் பாயிண்ட் அண்டு க்யூ பாயிண்ட் ஸோ வாட்ஸ் த எஸ் பாயிண்ட் ஒன் கம்மா ஒன் க்யூ பாயிண்ட்ஸ் அசியூம் பண்ணியிருக்கோம் அதை ரைட் பண்ணுங்கள் எக்ஸ் டூ ஒய் டூ ஸோ இது என்ன மென்ஷன் பண்ணலாம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது பாயிண்ட் கிடையாது ஸோ இதுக்கு நம்ம நேம் அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஜென்ரலாகவே எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு வந்து ஃபார்முல அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கோம்

நெக்ஸ்ட் இது ஒய் இந்த செகண்ட் பாயிண்ட் ஒய் இதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும் ஸோ கம்பேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எக்ஸ் கோர்டினேட்டை கம்பேர் பண்ணுறேன் டூ இஸ் ஈக்குவல் டூ ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ ஸோ டினாமினேட்டட் டோம் ஈக்குவல்ஸ் ஆஃப்டர் தட் மல்டிப்புள் ஸோ டூ இன்ட்டு டூ ஃபோர் இஸ் ஈக்குவல் டூ ஒன் ப்ளஸ்

So ஒய் தான் நமக்கு வேணும் கான்ஸ்டன்ட் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க மைனஸ் டூ மைனஸ் ஒன் equal டூ ஒய் டூ த ஃபோர் ஒய் டூ 2 டூ மைனஸ் டூ மைனஸ் ஒன் வேல்யூ மைனஸ் த்ரீ ஸோ க்யூன்ற நம்ம என்ன எடுத்தோம் x2, y2 கமா ஒய் டூ நான் பண்ணோம் ஸோ எக்ஸ் டூ ஒய் டூ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு த்ரீ கமா மைனஸ் இதுதான் q பாயிண்ட்ஸ் நான் ஒன்முறை கைன் பிக்சர் ட்ரா பண்ணிக்கிறேன் எம் ஸோ க்யூ பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு எஸ் பாயிண்ட்டு தெரியும் எம் பாயிண்ட்டு தெரியும் ஸோ இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகே ஸோ நவ் இந்த அந்த ரொம்ப ஸ்பிச்சர்ஸ் பாருங்கள் எஸ்எம் எஸ்எம் எதுக்கு ஃபரண்டிகுலராக இருக்குது பிஎம்க்கு ஃபண்ட் ஃபண்டிகுலர் தானே எஸ் ஸோ எஸ்எம் ஃபஃப் பண்டிகுலர் டு பிஎம் இந்த கண்டிஷனை இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் ஏன் சார் இதை எடுக்கிறீங்க நம்ம என்ன மெஷர் பண்ணிகிட்ருக்கோம் பி தான் கேட்டாங்க ஸோ பீன்ற லைனை வந்து மெஷர் பண்ணிப்போம் ஓகே ஸோ ஃபஃபண்டிகுலர்னு சொல்லியாச்சு ஃபஃப் பண்டிகுலர் ஃபர்ஃபண்டிகுலருக்கான கண்டிஷன் தெரியும் தானே உங்களுக்கு த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஸ்லோப் வேல்யூ இஸ் மைனஸ் ஒன் இந்த கண்டிஷனாக தான் இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்லோப்பு கண்டுபிடிக்க போகிறீங்க எதுக்கு எஸ்எம் அண்டு பிஎம் இதை பர்ஃபண்டிகுலர் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணணும் சரி ஓகே ஹியர் யாவ் எஸ்எம் எஸ்எம் ஃபர்ஃபண்டிகுலர் டூ ஃபர்ஃபண்டிகுலர் டூ பிஎம்

மைனஸ் ஒன் ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் அதுக்காக எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அண்டு எக்ஸ் டூ ஒய் டூ ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம் ஒய் டூ வேல்யூ மைனஸ் ஒன் ஃபார்முலா மைனஸ் ஒய் ஒன் வேல்யூ ஒன் பை எக்ஸ் டூ வேல்யூ டூ ஃபார்முலா மைனஸ் எக்ஸ் ஒன் வேல்யூ ஒன் ஸோ இந்த கண்டிஷனை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள் நான் இந்த நியூமரேட் டம் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ பை 2 minus 1, 1. So the final answer is minus 2. What is the LHS? Slope of yes, S M. So the whole pani So second in to calculate manono slope of PM. This is the first okay. formula y2 minus y1 by x2 minus x1. Now we have to write points. ஸோ பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதுங்க எம் எம்முன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டூ கமா மைனஸ் ஒன் நெக்ஸ்ட்டு பி பின்ற பாயிண்ட் நமக்கு தெரியாது நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னுன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங் டயக்ராம் போட்டிருக்கோம் பாருங்கள் ஓகே ஸோ இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் அதுக்காக நேம் மென்ஷன் பண்ணிடலாம் ஸோ அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்

so find out பண்ணியாச்சு so நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டூ ஸ்லோப்பு ஃபர்ஃபண்டிகுலர்ன்னு சொல்லியாச்சு ஸோ so கண்டிஷனை ரைட் பண்ணுங்கள் என்ன தெரியும் எம் ஒன் இன்ட்டு எம் m2 ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஃபஸ்ட்டு ஸ்லோப் செகண்ட் ஸ்லோப் ஃபஸ்ட்டு ஸ்லோப் என்ன மெஷர் பண்ணோம் ஸ்லோப் ஆஃப் எஸ்எம் இன்ட்டு செகண்ட் ஸ்லோப் ஸ்லோப் ஆஃப் பிஎம் இஸ் equal to மைனஸ் ஒன் ओके सो आल स्लो एस एम फैंड पड़ो आंसर मैनस्ू इंट पीएम वैल्यू द लास्ट आंसर वै वन प्लस वन बै एक्स वन मैनस्ू ईक्वलू सो मलटिपल पूुंग माइन टू इंट वै वै एक्स वन इज इजीवल टू मैनस्ो क्राश मल्टिपल पाइनस्ू इंटुन ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஒன் மைனஸ் டூ ஸோ உள்ளே மல்டிபிள் பண்ணுங்க மைனஸ் டூ ஒய் ஒன் ஒன் டூ ஜூ மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டூ ஓகே ஓகே நாவ் ஸோ கான்ஸ்டண்ட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க மைனஸ் டூ ஒய் ஒன் மைனஸ் டூ இஸ் ஒன் ஆஃப் தி ப்ளஸ் டேம்

த நெக்ஸ்ட் கிவன் ஸோ ஒரு கண்டிஷன் சேட்டிஸ்ஃபைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க க்யூஎஸ் ஈக்குவல் டு டூ பிஆர் ஸோ பாயிண்ட்ஸ் நான் ரைட் பண்ணுறேன் த எஸ் பாயிண்ட் ஒன் கமா ஒன் க்யூ பாயிண்ட் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் த்ரீ கமா மைனஸ் த்ரீ ஸோ இதை அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ ஸோ பாயிண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட போடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே ஸோ இந்த மாதிரி வரும்போது இதுக்கு என்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் கிளாஸ் ரூமில் சொல்லியிருக்கேன் டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் தெரியுமா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர் த ஸ்கொயர் ரூட் ஈக்குவல்ஸ் டூ ரைட் ஆன்சர்ட் என்ன இருக்கு டூ பிஆர் அப்படியே ரேட் பண்ணுங்கள் ஏன் சார் இது அப்ளை பண்ணலையா அப்படின்னா பிக்கும் ஆர்க்குக்கும் நமக்கு வேல்யூ தெரியாது सो इधर लेफ्ट साइड येणार की क्यूएस ரெண்டுதீமே வேல்யூ தெரிஞ்சிருக்கு பாருங்க சோ வேல்யூ தெரிஞ்சத மா트로 डिस्टेंस ஃபார்முலால அப்ளை பண்றோம் ஓகே சோ வேல்யூஸ ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க த ரூட் ஆ x2 x2 வேல்யூ 3 ஃபார்முலா மைனஸ் x1 வேல்யூ 1 தி ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட் + y2 y2 வேல்யூ -3 ஃபார்முலா மைனஸ் y1 வேல்யூ 1 सो ईक् टूपि रूट आफ थ्री मैन वन टू टू स्कोय प्लस आड पड़ूंग मैनस्ोल स्कोय ईक्वल टूपिट द स्वयर रूट वेल्यू फोर प्लस मैनस्कर्यू प्लस फोर स्कोय वल्यू सिक्सटी ईक्वलू पी आर सो आड प

ஸோ ரோம்போஸ் டயக்ராம் ட்ராப் பண்ணியிருக்கேன் ஒன்முறை கைன் ஸோ கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அதுக்காக ஸோ இந்த டிஸ்டன்ஸு மிட் பாயிண்ட்டை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஏ பிசி ஸோ சம் எக்ஸாம்பிள் ஏ டூ பி டென்னு வச்சுக்கலாம் ஏ டூ பி டென் சென்டிமீட்டர் இது மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்னால் ஈக்குவல் பாயிண்ட்ஸு கண்டிப்பாக ரெண்டு எப்படி இருக்கும் இந்த டூ டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ இது டோட்டல் டிஸ்டன்ஸ் டென்னுன்னா இது எவ்வளோ இருக்கும் ஃபைவ் அப்போ இது ஃபைவ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எஸ் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை டூ இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கரெக்டாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சப்போஸ் இது ஃபிஃப்டீன் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபிஃப்டீன் அப்போ இது என்னென்னு சொல்லுவீங்க ஃபிஃப்டீன் பை டூ ஃபிஃப்டீன் பை டூன்னு சொல்லலாம் ஸோ இது எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் பாருங்கள் பிஆர் ஈக்குவல் டு ரூட் ஃபைவ் பிஆர்ங்கிறதுக்கு பி டூ ஆர் பி டூஆர் த டோட்டல் டிஸ்டன்ஸு ரூட் ஃபைவ் எனக்கு என்ன மட்டும் வேணும் பிஎம் மட்டும் வேணும் ஸோ pm ஈக்குவல் to ரூட் ஃபைவ் பை டூ இப்படின்னு ரைட் பண்ணுறேன் கரெக்டாக ஸோ இங்கு சொல்லி சொல்லியிருக்கேன் டோட்டல் டிஸ்டன்ஸ் 15. அப்போ 1 டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் 15 பை டூ அண்ட் அதர் ஒன் by பை டூ ஆஃப் ஸோ இருக்கும் இருக்கும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும் ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ரூட் ஃபைவ் ஸோ எனக்கு இந்த ஃபண்டிகுலர் வேல்யூ மட்டும் pm மட்டும் வேணும் அப்போ டூவால் டிவைட் பண்ணால் அப்படி கிடச்சிரும் எஸ்ஸா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பிஎம் பிஎம்ன்றது ஒரு டிஸ்டன்ட் லைன் பின்ற பாயிண்ட்டை ரைட் பண்ணுறேன் பின்ற பாயிண்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னு நம்ம எடுத்திருக்கோம் ஓகே நெக்ஸ்ட்டு எம்ன்ற பாயிண்ட்டு டூ கம்மா மைனஸ் ஒன் கொஸ்டினில் கிவன் பண்ணியிருக்காங்க ஸோ பாயிண்ட்டை நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம் ஸோ இதை நம்பராக இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இதை எக்ஸ் டூ ஒய் டூன்னு அசியூம் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ பிஎம்ன்ற லைன் டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் லைனுக்கு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ரைட் ஆன்சர் என்ன இருக்குது ரூட் ஃபைவ் பை டூ ஸோ இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா எஸ் ஸோ வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் டூ வேல்யூ எக்ஸ் டூ வேல்யூ ஒய் ஒன் ஃபார்முலா மைனஸ் ஒய் ஒன் எக்ஸ் ஒன் வேல்யூ சாரி எக்ஸ் டூ வேல்யூ எக்ஸ் ஒன் த ரூட் ஆஃப் एक्स टू दाक एक्स टू वेल्यूना एक्स वन एक्स वन वैल्यू टू हॉल स्क प्लस वै टू वै टू वैल्यू वै वन फार्मलाइन वै वन वैल्यू वन मैनस् होल स्कोय ईक्वल रूट फाइव बै टू ओके द नेक्स्ट रूट आफ एक्स मैनस्ू दोल स्कोय प्लस ஒய் ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ரூட் ஃபைவ் பை டூ ஸோ நெக்ஸ்ட்டு சீன்ஸ் ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் ஒன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் ப்ரீவியஸில் டூ ஒய் ஒன் ப்ளஸ் ஃபோர் இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கொயருக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் ரூட் குள்ளே ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் வேல்யூ டூ ஒய் ஒன் प्लस फोर टू मैनस्ू हर प्लस वै वस्ंद हॉल स्कोय ईक्वल टू रूट फाइव बै टू द रूट आफ टू वै वन प्लस फोर मैनस्ू टू टू हॉल स्कोयर प्लस वै वइन वन ह्वेयर ईक्वल टू रूट फाइव टू सो फै नेक्ट पड़ला रूट कैनसल पड़नों ரூட் கேன்சல் பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும் ஸோ ஸ்கொயரிங் ஆன் போட் சைடு ஸோ டூ சைடு ஸோ டூ சைடுமே நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம் ஸோ ஸ்கொயரிங் ஆன் போர்ட் சைடு ஸோ ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆகிடும் ஸோ ரிமைனிங் டம் டூ ஒய் ஒன் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ப்ளஸ் ஒன் த ஹோல்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடும் டெனாமினேட் ஸ்கொயர் பண்ணும்போது டூ டூ ஜெ ஃபோர் ஸோ ஃபைவ் பை ஃபோர் ஓகே ஸோ இந்த டூ டேர்மில் என்ன காமனாக இருக்குது டூ காமனாக இருக்குது அவுட் சைட் எடுத்துருங்க ஒய் ஒன் ப்ளஸ் ஒன் தி ஓல்ட் ஸ்கொயர் ஸோ இந்த உள் இந்த ஸ்கொயருக்கு இன்சைடில் தான் நம்ம காமனாக எடுத்திருக்கோம் ப்ளஸ் ஒய் ஒன் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஃபைவ் பை ஃபோர் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிவிடுங்க டூ டூ ஜெ ஃபோர் ஸோ இதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது ஒய் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் ஆன்சர் டம் ஃபைவ் பை ஃபோர் ஸோ இது பாருங்கள் ஒய் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் காமனாக இருக்குது இது ஃபோர் டைம்ஸ் இருக்குது இது ஒன் டைம்ஸ் இருக்குது ஸோ ஆட் பண்ணும்போது ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆகிடும் ஸோ ஒய் ஒன் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஒன் பை ஃபோர்

1/2 - 1 y1 = கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க 1 - 1 2s 2 2/2 y1 = சப்ராக்ஷன் பண்ணுங்க -1/2 நெக்ஸ்ட் y1 = -1/2 கான்ஸ்டன்ட் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்டுங்க -1 y1 = கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க -1 - 2/2 y1 = -3/2 ஸோ ஆல்ரெடி இந்த எக்ஸ் ஒன் வேல்யூ பாக்ஸ் கட்டி சால்வ் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு ஈக்குவேஷன் நேம் கொடுத்துருங்க ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அப்படின்னு கொடுத்துடுங்க ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஒய் ஒன் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம் அவங்க கேட்டது என்ன பி பாயிண்ட் பீ என்ற பாயிண்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் ஒய் ஒன் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸ் ஒன் ஸோ ஈக்குவேஷன் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் எக்ஸ் ஒன் அதை எடுத்து ஒய் ஒன் எடுத்துகிட்டு போய்ட்டு சப்ஜெக்ட் பண்ணுங்கள் சப்ஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் ஒன் கெடைச்சிடும் ஸோ ஈக்குவேஷன் நம்பர் ஒன் ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்பர் ஒன்

ஒன் வேல்யூ ரெண்டு சொன்னாக கிடச்சிது ஒன்று மைனஸ் ஒன் பை டூ அனதர் ஒன் மைனஸ் த்ரீ பை டூ ஸோ எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டூ டூ இன்ட்டு ஒய் ஒன் வேல்யூ மைனஸ் த்ரீ பை டூ ப்ளஸ் ஃபோர் டூக்கு டூ கேன்சல் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டூ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஸோ எக்ஸ் ஒன் இக்குவல் டு ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் ஸோ எக்ஸ் ஒன் போட்டாஜ் அவங்க என்ன கேட்டாங்க பி பிகோ கோஆர்டினேட் தான் கேட்டாங்க So the p coordinate is x1 y1. So ஸோ என்ன கிடைச்சிருக்கு 3. இதுக்கு நேராக y1 என்ன கொடுத்தீங்க மைனஸ் ஒன் பை டூ ஆர் அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ் என்ன கிடைச்சிருக்கு 1. இதுக்கு என்ன கொடுத்தீங்க மைனஸ் த்ரீ பை டூ finished.